மனிதர்கள் இயல்பிலேயே சுயநலவாதிகள் என்றும் வன்முறையாளர்கள் என்றும் கருதுவது மிகவும் தவறானது. வரலாற்றை ஒருமுறை திரும்பி பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். மனிதர்கள் அமைதியாகவும் இருந்திருக்கின்றனர், வன்முறையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். வன்முறை, கொடுமை உள்ளிட்டவை மனித இயல்பின் இருண்ட அம்சங்களாக கருதப்படுகின்றன. மனித நடத்தையை வடிவமைப்பதில் சமூக சூழலும் கலாச்சார காரணிகளும் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. மனிதர்கள் அடிப்படையில் தீயவர்களோ பயங்கரமானவர்களோ அல்லர். உண்மையில் மனிதர்கள் இரக்கம், தாராள மனப்பான்மை, ஒத்துழைத்தல் மற்றும் பொதுநலம் பேணுதல் என்னும் நற்பண்புகளை கொண்டவர்கள். இதை எடுத்துக்காட்டும் பற்பல நிகழ்வுகள் இவ்வுலகில் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அவை உரக்கச் சொல்லப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும், அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மனித முன்னேற்றம் போட்டியால் அல்ல, கூட்டுறவினால் மட்டுமே தூண்டப்படுகிறது. நீதி அமைப்புகள் தண்டனையை வலியுறுத்துவதை விட மறுவாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்பின் சக்தியாலும் மனித உறவுகளின் கூட்டுறவினாலும் நேர்மையான மாற்றத்திற்கு வழிவகுத்து உலகை மாற்றவும் மேம்படுத்தவும் நிச்சயமாக முடியும். அந்த நேர்மறையான மாற்றத்திற்கான விதைதான் நம்பிக்கை. நியாயமான, சமமான, வலுவான, அக்கறையுள்ள நல்ல சமூகங்களை கட்டி எழுப்புவதற்கு இரக்க குணமும் மனித ஒத்துழைப்பும் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டால் அது எல்லாருக்கும் மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.